ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யுனிசிட் ரிசல்ட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி பொன்முடி அவர்கள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் லிப்ஸ் கொடுத்துருந்தார். நியூஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, நாமளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா. சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, சர்வர் பிசி நாட் ஃபவுண்டன் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. எல்லாரும் ரிசல்ட் வந்துருச்சு, கொஞ்சம் வெயிட்டாக வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட்லாம் பார்த்தலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், நான் கிட்டத்தட்ட இந்த விஷயத்த ஒரு மாதமாக மறைச்சி வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் மீட்டிங் போடும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு 99% பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் அப்பயே சொல்லியிருந்தேன்னா எல்லா யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் பாஸ் ஆல் பாஸ்ன்னு சொல்லி டெய்லி இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து மேக் பண்ணி உங்களையும் ப்ரெஷர் பண்ணுவாங்க, என்னையும் டார்ச்சர் பண்ணுவாங்கக்காக தான் இந்த விஷயத்த அடியோடு மறைச்சிட்டு ரிசல்ட் டேட்டை மட்டும் கரெக்டாக சொன்னேன். இந்த மாதிரி இந்த மந்த் எண்டில் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் விடுறதா அவங்க டென்டேட்டிவ் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் என் டெலிகிராமில் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன், நேத்தே முந்தைய நேரத்தை சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ஆல் பாஸ் தான் சிண்டிகேட்டில் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தை நான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன், சரி ரிசல்ட்டே வரப்போது ஓப்பன் பண்ணிடறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ இது ஏன் டிசிஷன் எடுத்தாங்க ஆல் பாஸ்ன்னு சொல்லி, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஆன்லைன் எக்ஸாம் எழுதி ஆன்லைன் எக்ஸாம் யூஸ்லெஸ்ஸாக போய் செகண்ட் டைம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, கோர்ட்லையும் கேஸ் போய் கிட்டத்தட்ட 1 இயர் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒன்று ஃபேவர் பண்ணி கொடுக்கணும், அந்த ஃபேவர் இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சிண்டிகேட்லேயே ஓகேங்களா. ஸோ நாங்களும் அதில் ஒன் ஆஃப் தி மீட்டிங் கலந்துருந்தோம். அந்த டைமில் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் லிபரலாக திருத்த போகிறோம், ஃபெயில் யார் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா பசங்க வந்து எக்ஸாமுக்கு பேரில் வந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எழுதிட்டு ஓடி போனாங்க தெரியுமா, அவன் மட்டும் தான் ஃபெயில் ஆகும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அப்லோட் பண்ணாங்க, சாரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அப்லோட் பண்ணலாம், அவன் மட்டும் தான் நாங்கள் ஃபெயில் பண்ணுவோம், இது யாருமே நாங்கள் ஃபெயில் பண்ண மாட்டோம், சில பேர் மட்டும் தான் மால் ப்ராடக்ட்ஸ் WHO1 எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மீது எல்லாருமே பாஸ் தான். ஸோ நீங்கள் ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க, உங்கள் ரிசல்ட் எல்லாமே பாஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா யுனிவர்சிட்டி நடக்கவே நடக்காத சாதிச்சிருக்கிறோம். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த கமிட்டி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் கமிட்டின்னு கிரியேட் பண்ணி கொடுத்த சபாஸ்டின் சார், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி ஓகேங்களா, அவங்களும் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வெற்றி பிரபு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டரு, அப்புறம் அஃபரு சிவில், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களாம் டெலிகிராமில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, இவங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது, நான் அது ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன், பாய் பாய் பாய், தேங்க்யூ.